இட்டுப்பொடிச்சின் மலைக்கு இன்னும் என்ன நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து நடக்குது. அடிக்கடி வந்து முத்துக்குமரன் வந்து அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடுறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று நைட்டே ஒரு கான்வர்சேஷன் போகும்போது வந்து வர்ஷினி பற்றி, வர்ஷினி எவிக்ட் ஆனப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ அந்த ஒரு கமெண்ட் வந்து எல்லாருமே சிவகுமார் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி முத்துக்குமரன் கிட்ட உள்ளேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துக்குமரன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு டர்ட்டி மைண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியாமல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பட் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து எந்த இடத்துலையும் ரிவீல் பண்ணல. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கிளீனிங்காக வந்து சௌந்தர்யா வந்து எப்போ பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏமா கேட்குற அப்படின்னு, இல்லை சோஃபா பின்னாடி கொஞ்சம் குப்பை இருக்குது அதை அல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது முத்துக்குமரன் வந்து கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் வேலையை முடிச்சுட்டு என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே வந்து ஏமா குளிப்பாட்டி விடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், ஒரு ஃபன் இல்லை அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் கரெக்டாக யோசிக்கிற அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி அவருக்கு யோசிக்காமல் விடுறார் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்பா.